வணக்கம். நான் உங்களிடம் இருந்தேன். எதுக்காக அந்த வீடியோவை பார்த்தோம்னா, சேலம் மாவட்டத்தில் பிரத்யேகமாக தமிழர் விளையாட்டு கபடிக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அகாடமி ஆரம்பிச்சுட்டாங்க. அதை கேள்விப்பட்டு நாம் அந்த அகாடமி பார்க்கலாம். இந்த அகாடமி உருவாக்கி இருக்கிற திரு மதிப்புக்குரிய இந்திய கபடி வீரர் திரு சாமி பன் சார் அவர்களை சந்தித்து இந்த அகாடமி பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம் அப்படின்றதாக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்காக நான் பேசுகிறேன். சார் டீம் சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு தான் நாங்கள் கேட்டுருவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆசைப்படுறேன் சார். இது கொஸ்டின் ஒரு கலந்துரையாளர் கூட இருக்காங்க சார். இந்த அகாடமி எதுக்கு உருவாக்கிங்க? அகாடமி ஒரு நல்ல பிளேயருங்களை வளர்க்கணுங்கிறதுக்காண்டி உருவாக்கியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இருந்தது சார் இந்த அகாடமி உருவாக்கி ஆகணும், ஏதாவது ஒரு சிந்தனை இருந்தோம்? நீங்கள் ஆல்ரெடி ஒரு கிளப் வச்சுருந்துருக்கீங்க, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிருக்கும் போது எது அகாடமி உருவாக்கணுங்கிறதுக்கான நோக்கம் என்ன சார்? இப்போது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1994 நாங்கள் 2000 99 வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா நேஷன்ஸு, சவுத் ஜோனு, ஃபெடரேஷன் கப்பு, நேஷனல் கேம்ஸு எல்லாம் தொடர்ந்து நாங்கள் வின் பண்ணணும். ஆனால் பட் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் டீம் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க. மறுபடியும் நம்ம விளையாண்டு வின் பண்ண மாதிரியே தமிழ்நாடு டீமை மேலும் மேம்படுத்தி அதை வின் பண்ணி காட்டணுங்கிற ஒரு வைராகியத்தோடு அதை பண்ணுறேன். கபடி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இதை பயன்படுத்தும். ஆமாம் சரிங்க சார். சரி, இதுக்கு அகாடமி ஆரம்பித்து என்ன எதிர்பார்க்குறீங்க சார் நீங்கள்? நல்ல பசங்கிட்ட ரிசல்ட்டை எதிர்பார்க்குறேன். நல்ல நம்மளால் ஒரு சின்ன என்னால் நிறைய பயலுங்க வேலைக்கு போயிருக்கானுவோம், நிறைய பயலுங்க பொண்ணுங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இன்னும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அதை செய்கிறேன். வேறு ஒன்றும் இதில் ரீசன் ஒன்றும் இல்லை. சரி சார், இந்த அகாடமியை திறப்புல பண்ணியாச்சுங்களா சார்? இன்னும் இல்லை. எப்போ பண்ணுற மாதிரி பண்ணுங்க சார். கூடிய விரைவில் இருக்கும். ஆஃப்டர் கொரோனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சரிங்க சார். யாரை வச்சு இந்த திறப்புல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குங்க சார் நீங்கள்? இந்த அகாடமி திறப்புல வந்து சிஎம் வச்சு தான் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். சரிங்க சார். இப்போ சிஎம் வந்து இந்த 2 தான் இருக்குது, தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வந்து வர குடியுரிமை வரப்போகுது, இதில் வெற்றி தோல்வி சகஜம். மறுபடியும் ஒரு சிஎம்மாக இருப்பாரா இருக்க மாட்டாராங்கிற சந்தேகம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இல்லை, மறுபடியும் இவர் சிஎம்மாக நீடிப்பார் அப்படிங்கிறதுல நான் முழுசாக நம்புகிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஏழ்மையாக மனசங்கிட்ட ஒரு பழகிற ஒரு தன்மை அவர்கிட்ட நிறையா இருக்குது. ஒரு நாள் என்னை வர சொல்லியிருந்தார், எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன், போயிருந்தேன். அப்போ என்னை செக்யூரிட்டி உள்ளே விடலை. நான் யாருன்னு தெரியாது, அடிக்கடி போனால் தானே நம்மளை தெரியும். அதனால் எனக்கு தெரியாது, அதனால் வந்து வெளியே நின்றுட்டுருந்தேன். அப்போ வந்தாங்க, என்ன செய்ய பண்ணுங்க நின்றுட்டுருந்தாங்க. அண்ணன் வர சொன்னார், உள்ளே விடலை, அதனால் என்ன செய்யறதுன்னு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வாங்க, நான் கூட்டி போகிறேன்னு சொல்லி உள்ளே கூட்டி போனாங்க. பார்த்தவொடனே என்ன சாமி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி வந்து தோளில் கையை போட்டு, ஏன் வரதே இல்லை அப்படின்னாரு. ஆனால் வேலை இல்லை வரலன்னு, வேலை இருந்தால் தான் வருவியான்னாரு. இல்லை நான் என்ன வர சொன்னீங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னேன். சின்ன சின்ன வேலை ஏதாவது இருக்குமாண்ணா, அதுவும் மாப்பிள்ளைகிட்ட உங்கள் மாப்பிள்ளைகிட்ட வெங்கடேஷ் கிட்ட சொன்னால் செஞ்சு கொடுத்துட்றாரு, அதனால் உங்களை பார்க்குற அளவுக்கு எனக்கு பெரிய வேலை எதுவும் இல்லை, அதனால் வரலை அப்படின்னு சொன்னேன். இல்லை எதாக இருந்தாலும் நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு சிஎம் வந்து தோளில் கையை போட்டு பேசுகிற அளவுக்கு வர சொல்லியிருக்காருன்னு போனோம். அங்கே போய் பார்த்தவொடனே ஒரு அந்த மாதிரி ஏழ்மையாக பழகக்கூடிய ஒரு சிஎம் வந்து இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னா, அவர் மீண்டும் வருவார். மக்கள் இப்போ நான் எப்படி நம்புறேனோ அது மாதிரி மக்களை நம்புகிறாங்கிறது நான் முழுசாக நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தா அவருடைய மைத்துனர் பார்த்திங்கன்னா சங்கிரிக்குள்ளே கூட இன்னும் அவருடைய சொந்த மச்சனுங்கிறது தெரியாது வெங்கடேஸ்வரரை, அவ்வளோ எல்லாத்துக்குமே தெரியாது. அவ்வளோ ஏழ்மையாக பழகுவார், இந்த இருக்கிற இடம் தெரியாது, அவ்வளோ சாப்பிட்டா போவார் வருவார் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அவரும் நானும் நல்ல நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு எளிமையாக இருக்கிறவங்கக்கிட்ட அவங்க கூட இருந்து அவங்களுக்கு நம்மளும் பணியாற்றணும் அப்படிங்கிறதுல ஒரு இதாக இருக்கேன், அதனால் அவர் வருவாருங்கிறது. வேலை வந்து எலெக்ஷனில் வந்து சூழ்நிலை மாறுது அப்படின்னா அப்பயும் இவர் தான் திறப்பில் நடத்த வரா சார்? கண்டிப்பாக. நான் வந்து இப்போ பதவிக்காண்டியோ இதுக்காண்டியோ நான் முக்கியத்துவம் கொடுத்து இதெல்லாம் பண்ணலை. இப்படி ஒரு ஏழ்மையாக பழகினவர், பிடிக்கிறவர் என்ன இதை வந்து திறந்து வைக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டட், அவரும் நல்ல இன்ட்ரெஸ்டட். சிஎம் முன்னாள் அம்மா எப்படி இருந்தாங்களோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அம்மா தான், அதை நான் முழுசாக நம்புவேன். அது மாதிரி அந்த விளையாட்டுங்கிறதுல நம்ம எடப்பாடியார் அவர்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப விளையாட்டை வந்து நேசிக்கிறாரு, பிடிக்கிறாரு. இப்போ பாரு 3% ஒதுக்கீடு இதெல்லாம் கொடுத்துருக்காரு ஸ்போர்ட்ஸ் இதுக்கு. அதனால் வந்து அவர் இருக்கணும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அப்படி ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இல்லைன்னாலும் அவரை வச்சு தான் திறக்கிறதா முழு மனசாக நான் முடிவில் இருக்கேன். சரிங்க சார். நீங்களும் ஒரு பெரிய கபடி ஜாமான் சார். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள தோணும் சார், இவர் மாதிரி நான் விளையாண்டு இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கபடி ஃபீல்டில் வந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது இருக்காங்களா சார்? இருக்காருங்க.
அவர் அவரை அவ்வளவு நேசிச்சு நேசித்தேன் நான் ராஜரத்னம்னு. இன்றைக்கி அவருக்கு நிகர் எனக்கு தெரிய ஒரு கபடி பிளேயர் இல்லை. அவரை நேசிப்பேன். அவர் டீ சாப்பிட போனால் அவர் பின்னாடியே போவேன், சாப்பிட போனால் பின்னாடியே போவேன். நான் என்ன தெரியாது அவருக்கு. நான் அவ்வளவு ரசித்து ரசித்து அவரை பார்த்து பார்த்து அப்படியே வளர்ந்தேன். இன்றைக்கி சூழ்நிலையில் அவர் நானும் சரியாக பேசிக்கிறது இல்லை, அது பர்சனலுங்கிறது வேறு. பட் கேமை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிகர் நீ ஒருத்தன் பறக்கலை, பறக்கவும் முடியாதுங்கிறத நான் நினைக்கிறேன். இங்கே இங்கே அந்த அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கட்டணம் எதாவது வசூல் பண்ணிடலாம் சார்? மெஸ் ஃபீஸ் மட்டும் கட்டுறான், கட்டுறாங்க. தங்குறதுக்கு தங்குறதுக்கோ நம்ம கோச்சிங்க்கோ இப்போ பைசா எதுவும் இல்லை, கிட்டத்தட்ட ஃப்ரீ கோச்சிங் தான் சார். ஆமாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவைப்படுவோம் சார்? எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு 170 ஒரு 21 ஏஜில் 170 சென்டிமீட்டர் வந்து ஒரு ஹைட் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த பையன் வந்து ஒரு ஆக்டிவாக துருத்துருன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் எடுக்கிறேன். அந்த பையனுக்கு நான் செலெக்ஷனை இப்போ போட்டு கொடுத்து அவனுக்கு மாதம் ஒரு மெஸ் பீஸை கட்டி அந்த கட்டி அவன் ஒரு ஜாபுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைங்கும்போது அந்த பையனுக்கு அது ஒரு பெரிய மைனஸு. கபடியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஏழ்மையானவங்க தான். அவங்க அந்த பணத்தை அவ்வளோ கட்டி செலவு பண்ணி அதில் நல்ல ரிசல்ட் இல்லைங்கும்போது அவங்க வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு இது வேண்டாம். ஒரு இங்கேருந்து வெளியில் ஒரு பிளேயர் வெளியே போகிறான்னா ஒரு ஜாப்போடு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு இதை வச்சு தான் எடுக்கிறேன். இந்த அகாடமியில் வந்து சேலம் மாவட்ட வீரருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்குறீங்களா? அப்படி இல்லை இல்லை, தமிழ்நாடு பூரா கொடுக்குறேன். அது ஒன்றும் சவுத்தில் கர்நாடகா ஆந்திரா கேரளாவுங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, அவங்கள மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை கூட வரும், அதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் எடுக்கிறேன், அதில் எடுக்கிறேன். சார், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? அதுதான் இப்போதைக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் உண்டு. காலையில் ஒரு நேரம் டீ, ஈவினிங் ஒரு நேரம் டீ, வீக்லி 3 days என்வி கொடுக்குற மாதிரி கொடுத்து, இப்போ காலையில் ஒர்க் அவுட்டு ஈவினிங் மட்டும் ப்ராக்டிஸு அப்படிங்கிற மாதிரி கொடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன். இப்போ இங்கே பிற மாவட்ட வீரர்கள்லாம் வந்து விளையாட போகிறாங்க சார், கிளாஸில் பண்ண போகிறாங்க. ஆமாம். அவங்களுக்கு எஜுகேஷன் முறையில் என்ன ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணலாம் பிளான் பண்ணுறீங்க சார்? இல்லை, ஓரளவுக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதை வந்து இவங்களுடைய கேமை பொறுத்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பண்ண பின்னு கொரோனா டைம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் கொஞ்சம் கோச்சிங் கொடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாட வச்சுட்டு நல்லா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பண்ணாங்கன்னா காலேஜஸில் நான் பேசி ஃப்ரீ சீட் எஜுகேஷன் வாங்கி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணுவேன். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு அந்த கேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுங்கன்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபீஸை கட்டி படிங்க, நெக்ஸ்ட் இயர் நான் ஃப்ரீ பண்ணித்தரேன்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா காலேஜ்காரங்களுக்கும் நம்ம வந்து விளையாடாத பிளேயரை விளையாடுறான்னு சொல்லி கொடுக்க முடியாது. அதே மாதிரி பிளேயர்னுடைய லைஃப்பும் பாதிக்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. அதனால் நம்மளை ரெண்டு தரப்புமே நம்பியிருக்காங்க, ரெண்டு பேர்த்துக்குமே அது துரோகம் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக போய்க்கணும். கல்விக்கு விளையாட்டுக்கு சரி. ஆமாம் ஆமாம். கல்வி இல்லாமல் விளையாட்டுலாம் கல்வி இல்லை. உங்களோட பார்வை எப்படின்னா அகாடமிக்கு முன் அகாடமிக்கு பின், அதாவது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல பேர் வந்து பல துறையில் வந்து வேலைவாய்ப்பு பெற்று இப்போ வேலைவாய்ப்பு இருக்கிறாங்க, இல்லை அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோச்சிங் கொடுக்கும்போது பிடிக்கும்போது நம்மளுக்கு மேட்டு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அதை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பைசாவும் கிடையாது, ஒரு இது கிடையாது. அதனால் வந்து நம்ம மண் தரையில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஒரு சில மண் தரையில் கொடுத்துருந்துட்டு நல்ல மேட்சஸில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிஎம் ட்ராஃபியில் பார்த்தா நம்மளோட சின்ன டீம் தான் திருவாரூர் டீமு, ஃபைனல் வந்து அவங்ககிட்ட நம்ம லூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ரீசன் என்னென்னா நம்ம மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை, அவங்க மேட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி வந்தாங்க. நம்மளுக்கு அது புதுசாக இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இல்லை, அதனால் மைனஸ் ஆகி தோக்குறோம். இதை நம்ம வந்து கனவு கண்டுக்கிட்டே இருந்தேன், நான் மேட்டை போடணும், ஸ்டேடியம் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய என்ன நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணணும், அதில் தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு அந்த விளையாட்டுக்கு நம்ம நன்றி விசுவாசமாக இருக்கணுங்கிற ஒரே மோட்டிவில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் இதே மாதிரி அகாடமி வேற எங்கேயா இருக்காங்க சார்? தமிழ் விளையாட்டை வளர்க்கணும் இதே மாதிரி உங்களோட மாதிரி குடிக்கிறோட எவ்வளோ அகாடமி இருக்குது? இல்லை, அகாடமி தமிழ்நாட்டில் பார்த்தா வேற எங்கேயும் இல்லை, ஒரே ஒரு இடம் அலத்தங்கடையில் இருக்குது. அது என் ஃப்ரெண்டு தான் ரவிச்சந்திரன் சொல்லி அவன் தான் வச்சுருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாகவே வச்சுருக்கான். நான் அவனும் ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், ஒன்றா தான் அப்பாயின்மெண்ட் ஆகணும். அவன் கோச்சிங் ஸ்டைல் வேறு, என்னுடைய கோச்சிங் ஸ்டைல் வேறு, அது வெவ்வேறு மாதிரி இருக்கும். சரி சார். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட நான் நிற்க முடியாது, அது இப்படித்தான் அப்படிங்கிறதுல ஸ்டெஃபனாக நிற்பான். கோச்சிங் பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் என்டர்ஃபேர் ஆகக்கூடாது, நான் இப்படித்தாங்கிறதால நான் ஒரு மாதிரி நிற்பேன். இது ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, நாங்கள் அப்பப்போ கலந்துக்குவோம், பிடிச்சிக்குவோம். என்ன இதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கேற்று எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு.
இந்த இந்த முறை தமிழக அணியும் இதுக்கு மேல வந்து தமிழக அணி தேசிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்றதாக மிகப்பெரிய அளவில் இந்த முயற்சியை செஞ்சுட்டு இருக்குன்னு நாங்கள் கருதுறோம் சார். உங்களுக்கு அசோசியேஷன் வந்து என்ன மாதிரி சப்போர்ட்லாம் கிடைச்சிருக்கு சார்? இங்க சப்போர்ட்டா பக்கபலமா இருக்காங்க உங்க கூட? எனக்கு 100% அசோசியேஷன் பக்கபலமா இருக்காங்க. இப்போ செக்ரட்டரி சரி, செக்ரட்டரி இங்கே வந்துட்டு தான் போனார். இப்போ வந்து இந்த ட்ரையல்ஸில் கலந்துக்கிட்டு தான் செக்ரட்டரி போகிறாரு. அதனால் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பிரசிடண்ட்டும் சப்போர்ட்டிவாக இருக்கார். அதே மாதிரி பொருளாளர், அமைப்பு செயலாளர் எல்லாருமே சாமி பண்ணால் அது கபடிக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டு இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அப்படி என்னை என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ பெரிய அகாடமி, அதாவது சேலம் மாவட்டத்தில் சேலம் வீரர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் தமிழக வீரர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது. உலக தரம் வாய்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு கபடிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு அகாடமினா அது இதை சொல்லலாம் சார். தமிழ்நாட்டில் ரெண்டே தான் இருந்தது இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது சார். இதே மாதிரி எல்லாரும் இன்னும் வந்து பண்ணணும். ஆனால் எல்லாரும் பண்ணுவாங்கன்றதுல ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க, இதுவே பெரிய சந்தோஷம் சார் எங்களுக்கு. நீங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லணும், ஏதாவது ஆலோசனை சொல்லணும், இல்லை ஒரு அறிவுரை சொல்லணும்னு வச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் சார். உங்களுக்கு யாராவது சார் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்ன நீங்கள் வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். டிசிப்ளின் இது இப்படித்தான்னா இது இப்படித்தான் இருக்கணும். 5 மணிக்கு ப்ராக்டிஸ்ன்னா 4:30 கிரவுண்டில் நிற்கணும். எனக்கு இந்த தேவையில்லாமல் லீவு போட்டுட்டு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறது, இது கபடின்னா கொஞ்சம் அடிபடுற விஷயந்தான், எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விளையாட்டு தான் இது. இதெல்லாம் அந்த இதை பொருட்படுத்தாமல் நான் வந்து இது இப்படி எதாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையே கபடி தான். தூங்கும்போது கனவுல கூட நீ அந்த இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 ரைடு மாட்டினோம் அப்படின்னா நீ ஏன் மாட்டணும், அதில் இருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும், கோச் என்ன சொன்னார், எப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட பசங்க வெளியே வந்தாங்கன்னா என்னுடைய ரிசல்ட்டு மேலும் மேலும் பிரகாசமாக இருக்கும். நாங்கள் எங்கள் சீசனில் எப்படி நேஷனல்ஸ் எல்லாம் வின் பண்ணணுமோ, தமிழ்நாடு வின் பண்ணணுமோ, நாங்கள் ராஜரத்னம், கணேசன், பாஸ்கரன், ரவிசுந்தர், இந்த மாதிரி பிரபாகரன், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸை சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வச்சு நாங்கள் வின் பண்ணோம். அந்த ரிசல்ட்டை மறுபடியும் என்னால் கொடுக்க முடியுங்கிறது முழு முழுச்சா நான் நம்புகிறேன் சார். இவ்வளோ பேர் அக்காடமி மாற்ற பண்ணிருக்கீங்க, ரெடி பண்ணிருக்கீங்க, தயார் பண்ணியே இருந்தீங்க. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் தான் எப்படி சார்? உங்களுக்கு சப்போர்ட் ஆகலாம், ஏன்னா இது தனியாக ஒருத்தனால பண்ணி கண்டிப்பாக முடியும், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் முடியவே முடியாது. உங்களுக்கு எப்படி சார் சப்போர்ட் ஃபேமிலியில்? ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபும் கபடி பிளேயருங்க. அந்த கபடி பிளேயருங்கிறதுனால அந்த விளையாட்டுக்கு செய்கிறதுல எந்த விதமான தடைகள்லாம் யாரும் அந்த ஒய்ஃப் கண்டுக்கிறது இல்லை. திடீர்னு அவங்க வந்து பார்ப்பாங்க பிடிப்பாங்க, சும்மா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அல்லது ஒரு சின்ன மேட்சஸ் விளையாடும்போது அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பையன் விளையாட பிடிச்சிருந்ததுன்னா உடனே ஒரு 500 ரூபா 1000 ரூபா எடுத்து கொடுத்து அந்த பையனை என்கரேஜ் பண்ணி பெஸ்ட் பிளேயர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நான் என்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. அதே போல் இப்போ என் பையன் ஜூனியர் இந்தியா கேம்பில் அட்டன் பண்ணான், பிடிச்சான். கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒன்று எதிர்பார்க்குறேன், எனக்காண்டி அதை செய்வான்னு சொல்லி கேட்டேன். என்னன்னா நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணணும், பண்ணுவியா அப்படின்னு வந்து நீ இருக்கிட்ட நீ வந்து அதில் எனக்கு ஒரு சாதனை பண்ணணும், ஒரு மாவட்டத்தில் நீ அதிகாரி இருந்தீங்கன்னா அப்படி அந்த கெட்டாகவும் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆஃபீஸராக ஒன்றை நான் கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அது மாதிரி நீ பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து என் பையன் அன்றைக்கும் அதை கேட்டு ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கான். அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய ஆசை இந்த அகாடமியை விட அவனுடைய பங்களிப்பு தான் இதில் அதிகம். நான் ஒரு சில டைம்களில் கொஞ்சம் யோசிப்பேன், இந்த மாதிரி என்னடா எவ்வளோ செஞ்சாலும் இந்த பசங்களுக்கு நன்றி விசேஷமே கிடையாது, ஃபோன் கூட ஒரு சில டைம் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு செய்யலாமா வேண்டாமான்னு கூட யோசிப்பேன். அப்போ அவன் கேட்டான், என்கிட்ட ஒரு நாள் கேட்குறான், அப்பா நீங்கள் இது வரைக்கும் யார் என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னு கேட்டான். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி இப்படி எதிர்பார்க்குறீங்க, யார் நினச்சா என்ன, நினைக்கலனா என்ன, எவனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க உரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், நீங்கள் நானும் சேர்ந்து செய்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குறோம், நம்மளால் ப்ரோ கபடி அது இதுன்னு நம்மளால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் வாழணும், அதுக்கு உங்களால் முடியுங்கிறத நான் முழுசாக நானும் ஒரு பிளேயராக இருந்து உங்களுடைய கோச்சிங் மேலே நம்பிக்கையாக சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் எனக்காண்டி, எனக்கு பணம் காசுலாம் நீங்கள் ஒன்றும் சேர்த்து வைக்க வேண்டாம், இதை செய்யணும்னு சொல்லி அவன் முழு மூச்சாக சொன்னான். அதனாலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்கி இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். சரிங்க சார், நம்ம ஃபேமிலி பற்றி பேசலாம் சார். ஃபேமிலியில் மேடமும் கபடி பிளேயருங்கிறத கேள்விப்பட்டேன் சார், அந்த அனுபவத்தை கூட பகிர்ந்து கொண்டேன் சார். இப்போ மிஸ்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 யூனிவர்சிட்டி ஆடிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு 8 தடவை ஆடிருக்காங்க. அவங்களும் கபடி பிளேயருங்கிறது தான் வந்து கபடி கபடியாக கபடி நான் லைக் பண்ணால் அவங்க என் விளையாட்டை லைக் பண்ணால் இப்படி தான் வந்து எங்களுடைய திருமண நடைபெற்றிருக்கோம், லவ் மேரேஜ் தான். அதே போல் இப்போ என் பையனும்
ஒரு இந்தியா கேம்ப் ஜூனியர் இந்தியா கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கான். ஜூனியர் நேஷனல்ஸில் ரன்னர் வந்தாங்க காசர்கோடுங்கிற ஊரில் கேரளாவில். அது மாதிரி பையனும் நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்டடு. எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த விளையாட்டுக்கு அப்படின்னா விளையாடலையே ஒழியா விளையாட்டுக்குன்னு செய்கிறதுல எங்கள் பொண்ணுங்க எங்கள் குடும்பத்தில் மற்ற நாங்கள் எப்படியோ அந்த மாதிரி தான் அவங்களும் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சரிங்க சார். மேடம் சைலம் மேடமும் கபடி பேர், மேடம் வீட்லேயும் இதே மாதிரி கபடி ஃபேமிலியா சார்? ஆமாம் ஆமாம், மேடம் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூத்த நங்கையா என்னுடைய ஒய்ஃபோட மூத்த அக்கா வந்து மத மத தமிழ்நாட்டில் இன்டர்நேஷ்னல் ஆடினவங்க அவங்க தான். தமிழ்நாட்டை லேடிஸில் மத மத இந்தியா ஆடுறது அவங்க தான். தமிழகத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீராங்கனை வீராங்கனை எங்கள் நங்கையா தான், டாக்டர் நவ்மணி பேர். சரிங்க சார். இப்போ அவங்க வந்து எம்பிபிஎஸ் சீட்டை அந்த இதை வச்சு தான் இந்தியா இன்டர்நேஷ்னலை வச்சு தான் அவங்க வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்களும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. பொண்ணு வக்கீலாக இருக்கா, பையன் டாக்டர் படிச்சுட்டு இருக்கான். எங்கள் சகலையும் அவரும் டாக்டரு, அமெரிக்கன் காலேஜில் லெக்சரர். சரிங்க சார். இன்னொரு நங்கையாக பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா தான், கபடி இதே கபடி தான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜாம்ஷெட்பூரில் டாடா ஸ்டீலில் ஒர்க் பண்ணுறாரு, இன்ஜினியராக இருக்கார், நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார். மச்சினா ரெண்டு பேரும் கபடி வெறி பிடிச்சவங்க, அந்த விளையாட்டை பார்க்கறது ரசிக்கிறது அப்படி எல்லாம். அதில் மச்சினம் பொண்ணு பார்த்தீங்கன்னா அத்லெட்டு, அவள் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவான். சரிங்க சார். டீனான்னு போயிரு, நாங்கள் செல்லமா டீனா டீனு குட்டி டீனு குட்டின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க பையன் பைலட்டாக இருக்கான். சரிங்க சார். ஆக மொத்தத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க. படிப்பில் கம்மி ஆடுறான்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். மீதி ஃபேமிலியில் எல்லாருமே நல்ல டாப் லெவல் தான், எல்லாருமே நல்ல எஜுகேட்டட் தான். பட் நம்ம மட்டும் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் படிப்பு இல்லை கம்மியாக சொல்கிறேன் சார். உங்களால் நீங்கள் பல பேர் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுவே பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சார். கொஞ்சம் நம்ம படிச்சா மட்டும் போகலாம், மற்றையும் படி மற்றையும் படிக்கணுங்கிற எண்ணம் வந்துருக்குது சார். அதே பெரிய இல்லை, அது அது வந்து நம்ம நிறைய பேத்துக்கு அந்த இதை படிக்கிறதுக்கு கடவுள் நம்மளுக்கு வந்து நம்ம சொன்னால் கேட்குற அளவுக்கு காலேஜுக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து விளையாடாத பேருமே விளையாடுறான் அப்படின்னு சொல்லி நான் சேர்க்க மாட்டேன். சரிங்க சார். ஓரளவுக்கு விளையாடுற பையனுக்கு அவனுக்கு ஃப்ரீ சீட் கொடுங்க, வசதி வாய்ப்பு இல்லை அப்படி தான் சொல்லி கேட்பேன். அப்படி கேட்கும் பட்சத்தில் அவங்க கொடுக்கும் தருவையில் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இருக்கிற இதை நான் பயன்படுத்தி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். சார், இப்போ உங்களுக்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் நடந்துச்சு, மேஜர் ஆப்ரேஷன் நடந்துச்சு. இப்போ சாதாரண மனிதர்களாக இருந்தால் வந்து எல்லாருக்கும் இந்த நிலைமை ரொம்ப கவலைக்கிழமை இருக்கும். நீங்கள் மீண்டும் எழுந்து வந்து மறுபடியும் அதே கபடி ஃபீல்டில் வந்து நிறைய வீரர்கள் அதே வித்தியாசத்தில் வந்திருக்கீங்க. அந்த அந்த மேஜர் ஆப்ரேஷன் நடக்கும்போது ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு சில அனுபவம் வந்துருங்க சார். அந்த அனுபவத்தை பற்றி எவ்வளோ படிச்சுக்கணுமா சார்? இப்போ நம்ம எனக்கு அந்த ட்ரைஜம் நியூராலஜியா அந்த டிசிஷனுடைய பேர், அது நரம்பு வந்து அந்த நர்வ்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரத்த குழாயே அப்படி உரசுது. அப்போ உரசும் போது அது என்ன பண்ணுதுன்னா அளவு கிட்டந்த பெயின், அதை அது எதிரி கூட அந்த மாதிரி ஒரு பெயின் வரக்கூடாது. இப்படி ஒரு சூழ்நிலை நான் ரொம்ப நாள் மாட்டே போய்ட்டு எடுத்துகிட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அது சுந்தராஜார் சாருக்கு தான் போய் கன்சல்ட் பண்ணேன். ஆனால் அவரும் ரொம்ப பொறுமையாக கேட்டு இது பண்ணி எனக்கு வந்து எம்சிஎம் மெட்ராஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்ரீதர் சார்னு ஒரு டாக்டர் இருக்காரு, நான் கூப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொன்னார். அவரை போய் பார்த்தேன். பார்த்து இந்த மாதிரி இது பண்ணவுடனே 1 வீக் கழிச்சு பண்ணுறீங்களான்னாரு. சார் இது இந்த பெயின் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் வந்து ஒன்று நான் போனமாக தான் வீட்டுக்கு போகணும், இல்லை நான் உயிரோடு போகணும், தயவு செஞ்சு உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அப்படியே அவனுக்கு அந்த மன தைரியம் இருந்தால் நான் பார்த்துக்கிறேன், நீ அட்மிட் ஆகுனாரு. உடனே அட்மிட் ஆனேன். நங்கையாட்ட கேட்டேன், அவங்க நங்கையாவா நான் பாக்குறது இல்லை, என்னுடைய அம்மாவை தான் அவங்கள நேசிக்கிறேன். ஒரு கழுத்துல ஆப்ரேஷன் பண்ணும் போதும் என் கூட மெடிக்கல் அவங்க மெடிசன் அவங்க ஒரு டாக்டராக இருந்துட்டு அந்த மெடிக்கல்லுக்கு போகாம என்னை வந்து 3-4 நாள் என் கூடவே இருந்து எனக்கு வந்து அம்மாவுக்கு மேலே பார்த்து இந்த மாதிரி என்னுடைய இது உயிரை காப்பாற்றினாங்க. சார், இப்போ கிட்டத்தட்ட வந்து ட்ரைல்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளோ பேர் ட்ரைல்ஸில் கலந்துருக்காங்க சார்? செலெக்ஷன் ட்ரைல்ஸில் ஒரு 400 பேர் கலந்துருக்காங்க. 400 பேர். இப்போ எவ்வளோ பேர் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க சார்? ஒரு 50-60 பேர் எடுக்கலான் இருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 பேர்கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். பட் அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி ஒரு 60-70 அந்த பேர் எடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கேன். ஒரு 10 பேர்த்த குறைச்சா குறைப்பேன். சரிங்க சார். எப்படி சார் ரிசல்ட் வெளியிட போகிறீங்க? ரிசல்ட்டு இங்கேருந்து திடீர்னு எடுத்த உடனே சொன்னால் பசங்கள்லாம் பக்கம்னு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊருக்கு போங்க, நான் வந்து ஃபோனில் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்து நம்பரையும் வாங்கி வச்சுருக்கேன்.
அவங்க அவங்க பயோடேட்டா ஃபுல்லாக என் கையில் இருக்குது. அவங்க போட்டுவாங்க அப்படி அந்த போகிறதுக்கு முன்னாடி என்ன இங்கேருந்து மனசு விட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போவானுங்க, அது வேண்டாம். அதனால் போனதுக்கப்புறம் இந்த வீக்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீரர்கள் மனசை காயப்படப்படாது. ஆமாம், சரிங்க சார்.